முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்ய இயலாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அரசியல் மட்டுமல்லாமல் நாடக ஆசிரியர், திரைக்கதை, கவிதைகள் என பல துறைகளில் சிறந்து விளங்கியவர். அவருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என திருநெல்வேலியைச் சேர்ந்த முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பட்ட ஒரு நபருக்கு பாரத ரத்னா விருது வழங்க நீதிமன்றம் பரிந்துரை செய்ய இயலாது என்றும் இது நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு